தனி இருக்கும் பொழுது அந்த தனிமையை நீ எப்படி கையாளுகிறாய்? How strong are you in handling things when you're alone? தெரியுமா, டிஸ்ட்ராக்ஷன் அப்போதான் வந்து சாகடிக்கும். ஒரு மணி நேரம் பேசி முடிச்சு இந்த கூட்டத்தை விட்டு கலைந்து போகும்போது நீங்கள் எல்லாம் விவேகானந்தராக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். 10 மணியோட கடை மூடிடுவாங்க, 12 மணியோட கடை மூடிடுவாங்க, 12 மணி வரைக்கும் யாரோ ஒருத்தர் கடையை அடைக்காமல் வியாபாரம் செஞ்சாங்களா இல்லையா? நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்ல, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல். என் குழந்தைக்கு என்ன தேவை? 40 குழந்தை ஒரு கிளாஸ்ல இருந்தா 40 சரிதமும் அந்த ஆசிரியருக்கு தெரியும், தெரிந்திருக்க வேண்டும். அது வகுப்பறையில சாத்தியமாச்சு. இப்ப 40 ஆன்லைன்ல வந்துடுச்சான்றதே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதோட பேர் இருக்கு, அது முகம் தெரிய மாட்டேங்குது, அது குரல் கேட்க மாட்டேங்குது, இருக்கியான்னு கேட்கும்போது எங்கேருந்தோ குரல் வருது. நிறைய இடர்பாடுகள், இதை பத்தி நிறைய பேசியாச்சு. அந்த மாதிரி சூழலில் ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பே அங்கே அடிபடும் பொழுது, நான் சொல்கிறது அடிப்படையான வலுவான ஒரு ரிலேஷன்ஷிப், குழந்தையின் முன்னேற்றத்தில் அந்த டீச்சருடைய பங்குன்னு இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன், அது அடிபட்டு போகிறது. அப்போ எப்படி மேம் பசங்களை நாங்கள் வழி நடத்த முடியும் அப்படின்னு டீச்சர்ஸ் மத்தியில் நிறைய கேள்வி இருக்கு. எங்களுக்கு இந்த புதுசாக இருக்குது இந்த பேண்டமிக்லாம் மேடம், எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் தினசரி பார்க்க முடியல. உன் கவலை உனக்கு, என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்கார முடியல, அவங்க பக்கத்தில் பேச முடியல, ஷேரிங் கேரிங் எதுவுமே தெரியல, ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறோம், எப்பொழுதுமே வீட்டில் நாங்கள் மட்டுமே அடைபட்டு இருப்பதாக இருக்குது, பிடிக்கவே இல்லை. 10 ஸ்கூலுக்கு வந்தவுடனே ஒரு நாள் லீவு கிடைக்காதான்னு ஏங்குகிற குழந்தைகள், லீவு வேண்டாம், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஹாலிடே அப்படின்னு சொல்கிற அளவிற்கு கொண்டு போய் விட்டது இந்த ஒரு பெருந்தொற்று. உண்மை, பசங்களுக்கு அப்படி ஒரு விதமான ப்ரெஷர், ஆனால் இதை கடந்து தான் போயாகணும். இதை எதையுமே நாங்கள் சந்தித்ததே கிடையாது, சந்திச்சிருந்தா தானே இப்படி பண்ணா ஈஸி அப்படி பண்ணா ஈஸின்னு சொல்லிட்டு போயிடலாம். முன் அனுபவம் இதில் எங்களுக்கு கிடையாது. நீங்க இவ்வளவு அழகா ஒத்து போறீங்கன்றதே பெரிய விஷயம். எங்க காலத்துல வந்திருந்தா எப்படி அதை சமாளிச்சிருப்போம் தெரியல, நம்மளுடைய பெற்றோர் காலத்துல எல்லாம் இது பார்த்தது கிடையாது. ஆனாலும் இதை நாம் கடந்துதான் ஆக வேண்டும், ஆனாலும் கடந்துதான். எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 600 நீங்கள் வீட்டில் இருந்தீங்க இல்லையா, எதுவுமே நிற்கவே இல்லை. நீங்கள் பாடத்தோடு உங்களை தொடர்பு படுத்தி கொண்டதை வேண்டுமானால் நிறுத்தி இருக்கலாம், நான் புக்கையே தொடலை அப்படின்னு சொல்லலாம், அந்த ஸ்கூலுன்றதே அந்த விஷயமே மூளையை விட்டு மறந்து போச்சு, அன்ஃபார்ச்சுனேட், நீங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. 600 இல்லை 1.5 உங்களுடைய கணக்குப்படி, இல்லை 2 வச்சுக்கோங்களேன். ஒரு பெருந்தொற்றுன்னு ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதற்கான ஒரு தடுப்பு மருந்துகள் யாரோ ஒருத்தங்க தூங்காம அந்த வேலையை பண்ணதுனால தானே கிடைச்சிது. 10 கடை மூடிடுவாங்க, 12 கடை மூடிடுவாங்க, 12 வரைக்கும் யாரோ ஒருத்தர் கடையை அடைக்காமல் வியாபாரம் செஞ்சாங்களா இல்லையா? எல்லா பொருட்களையும் வாங்கித்தானே எப்போதும் 3 நம்ம சாப்பிட்டோமா இல்லையா? கொரோனான்றதுனால எல்லாரும் பட்டினி இருந்துட்டோமா, உபவாசமா இருந்தோம் இல்லையே? விளைவிப்பவர்கள் விளைவித்து கொண்டேதான் இருந்தார்கள், வியாபாரம் செய்தவர்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டேதான் இருந்தாங்க, மருந்தை கண்டுபிடிப்பவர்கள் மூளையை கசக்கி கொண்டு தூக்கமே இல்லாம மருந்தை கண்டுபிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆசிரியர்களும் இதுங்களை எப்படி இழுத்து பிடிச்சி, ஏன்னா நீங்கள்லாம் நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்டா மாதிரி ஆன்லைன் கிளாஸ்னா உங்களை ஒட்டுக்க ஒன்னா சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களை இழுத்து பிடிக்கணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃபேஸ் தான். டீச்சர்ஸ்க்குமே இந்த ஆன்லைன் டீச்சிங்ன்றது ட்ரைனிங்கில் வந்தது கிடையாது, அது சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் அவங்களுக்கும், அவங்களும் அதை புதுசாக கற்றுக்கணும். ஆன்லைன் லேர்னிங் உங்களுக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான், புதுசாக 2 புது விஷயங்களை அங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம், அதுதான் இப்போ நடக்குது. அப்போது 2 கோஆப்ரேஷன் வந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் வெற்றிகரமாக முடியும். கிளாஸில் இருக்கும்போதும் கவனிக்க மாட்டேன், என் கண் பார்வையின் கீழ் இருக்கும் போதும் கவனச்சிதறல், என் கண்ணை விட்டு நீங்கள் எங்கேயோ தள்ளி இருக்கும் போதும் கவனச்சிதறல் அப்படின்னா, பெருந்தொற்று ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட இது மிகப்பெரிய தாக்கம். அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்கிறது, என்ன சொன்னால் அந்த குழந்தைக்கு ஊக்கம் வரும்? 1 பேசி முடிச்சு இந்த கூட்டத்தை விட்டு கலைந்து போகும்பொழுது நீங்கள் எல்லாம் விவேகானந்தராக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்ப்பது முட்டாள்தனம், நடக்காது. ஆனா இந்த 1 நேரம் இங்க தூவிட்டு போன விதை யார் மனதிலாவது
அதிர்ஷ்டவசமாக போய் விழுந்திருக்குமேயானால் அந்த விதை ஒரு நாள் ஒருவரின் மனதிலாவது விருட்சமாக வளரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அந்த ஒருத்தர் யாருன்றது தான் இந்த கும்பலில் தெரியல. சரி, நீங்கள் சந்திக்கலை, சரி நான் சந்திக்கலை, ஆனால் நமக்கு முன்னாடி பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இதே மாதிரி பேரிடரை சந்தித்தவங்க தான். ஏன்னா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இது வருது. அப்போ நமக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இதை நிச்சயமாக சந்தித்திருக்கிறார்கள், இதை கடந்து வந்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, மிக லாவகமாக, சாமர்த்தியமாக, சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் இதை கடந்து வந்திருக்கிறார்கள். அங்கே தான் அடிக்கோடிடணும். எனக்கும் லீவு, நானும் அவுட் ஆஃப் தி ஸ்கூல், அவுட் ஆஃப் சிலபஸ், அப்படியே போயிடலாம். இல்லை, 23 வயது அந்த இளைஞன் ட்ரினிட்டி காலேஜில் படிக்கிறார். பிளேகுன்னு ஒரு பெருந்தொற்று வந்தது. அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங், அதே மாதிரி அந்த கையை சுத்தமாக வச்சுக்கணும், எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் நிற்கக்கூடாது, எல்லாமே சொல்லி அதே மாதிரி வாயை துணி போட்டு கட்டிக்கிறதுன்னு அதே மாதிரியே தான் கடைபிடிச்சாங்க. அப்போ என்ன ஆச்சு, அந்த ட்ரினிட்டி கல்லூரியை மூட வேண்டும். ஏன்னா பிளேக் வந்து ரொம்ப மோசமாக பரவியது. இது பிளேகை வந்து பாக்டீரியாவால் வருதா வைரஸால் வருதான்னே கண்டுபிடிப்பதற்கான ஒரு மருத்துவம் கூட அப்போ வளரலை, அவ்வளவாக வளரலை. ஆனால் அங்கே பிளேகினால் மக்கள் வந்து கொத்து கொத்தாக செத்து போயிட்டுருக்காங்க. 23 வயசு பையனுக்கு காலேஜை மூடிட்டாங்க. அந்த குழந்தையின் குழந்தை பருவமும் அழகானதாக இல்லை. தன்னுடைய 3வது வயசுலேயே அப்பா இறந்து போயிட்டார். அம்மா அந்த பையனோட சேர்ந்து இன்னும் 2-3 பசங்க இருக்கு, எல்லாத்தையும் ஒன்றா தனியாக வளர்க்க முடியாதுன்னு 2வது மனம் செய்து கொள்கிறாங்க. 2வது திருமணத்தில் இந்த பையனையும் சேர்த்து பார்த்துக்க முடியாதுன்னு பாட்டிக்கிட்ட குழந்தை விட்டுடுறாங்க. இளமை பருவங்கள் அம்மா அப்பாவோட இருக்கும்பொழுது தாத்தா பாட்டியிடம் வளர்ந்தால் அது ஒரு சுகம். அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டு பாட்டியிடம் வளர்வது என்பது வெளியே சொல்ல முடியாத ஒரு வலி. அந்த குழந்தை அந்த வலியில தான் பள்ளிக்கூடத்துக்கு போச்சு. வகுப்பில் உட்காரும்பொழுது அம்மாவை பார்க்கணும் போல இருக்கும், நம்ம குடும்பத்தோடு நம்ம இல்லையே, பாட்டி நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த ஏக்கம் இருக்கத்தான் செய்தது. அந்த ஏக்கத்தை மறைக்க அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு தெரியுமா, இதுலேருந்து நான் வெளியில் வரணும், ஏதோ ஒன்று என்னுடைய நிம்மதியை குலைக்கிறது, இதுலேருந்து நான் வெளியில் வரணும்னா அது என்ன பண்ணலான்னு பார்த்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டா இதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு நினச்சிது அந்த குழந்தை. பள்ளிக்கூட நாட்கள் எல்லாத்துலேயும் நல்லா படிச்சுது. படிக்கும்பொழுதே அந்த கல்லூரி வரைக்கும் அது உள்ளே போகும்பொழுதே சின்னதும் பெருசுமா, குட்டி குட்டியா, சின்ன சின்னதா, நிறைய விஷயங்களை அறிவியல் சார்ந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன். உங்கள் வயசில் இருக்கும்போதெல்லாம் அவன் குட்டி குட்டியாக நிறைய கண்டுபிடிச்சிட்டான். சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் வாயை பிளப்பார்களாம் வகுப்பறையில், என்னடா இப்படி, என்னடா இவ்வளோ சொல்கிற, ஏப்பா ஒரு விஷயத்தை நீ இப்படி கூட அணுக முடியுமா உன்னால் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த மாணவனை பார்ப்பதுண்டு. அவனுக்கு 23 வயதாகும்போது தான் இந்த பிளேக் வந்தது, உலகத்தை ஆட்டி படைச்சிது. ட்ரினிட்டி கல்லூரியில் என்ன சொல்லிட்டாங்க, கல்லூரியை மூட வேண்டும், நீங்கள்லாம் உங்கள் ஊருக்கு போயிடுங்க. இவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவங்களோட அவன் வாழலையே, பாட்டியும் இறந்து போயாச்சு, கூட பிறந்த ஏதோ ஒரு அக்கா, அப்பப்போ தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா. அக்கா வீட்டுக்கு அந்த பையன் போகிறான். கல்லூரி எத்தனை நாள் மூடினாங்க தெரியுமா, இப்போ நம்ம 600 நாள் மூடினத்துக்கே அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு போயிட்டோம் நம்ம எல்லோரும். 2 வருடங்கள் தொடர்ந்து அந்த கல்லூரி மூடப்பட்டது. அந்த கல்லூரி மட்டும் இல்லை, எல்லா கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டது. அந்த பையன் படித்த கல்லூரியும் 2 வருடங்கள் மூடப்பட்டது. அந்த 2 வருஷம் அந்த பையன் தன்னுடைய எல்லா கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார் தெரியுமா, இந்த 2 வருடங்கள் என் கல்லூரியிலிருந்து நான் தனியே இருந்தேன் பார்த்தீங்களா, ஐசோலேஷன், குவாரண்டைன் அப்பவும் இருந்தது, இதுதான் என் வாழ்வின் உன்னத வருடங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ கண்டுபிடிப்பு. அப்படி என்ன கண்டுபிடிச்சான் அந்த 2 வருஷத்துலன்னு பார்த்தா, லாஸ் ஆஃப் மோஷன், கிராவிடேஷன், நியூக்ளியோ ஃபிசிக்ஸ், கேல்குலஸ், ஆப்டிக்ஸ், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். யார் யார் கண்டுபிடிச்சது, யார் கண்டுபிடிச்சது கிராவிட்டின்னா, யார் லாஸ் ஆஃப் மோஷன், யார், அப்துல் கலாமா? ஏப்பா அப்துல் கலாம் வந்து நம்மளோட வாழ்ந்தது, நம்ம சமகாலத்தில் அவர் வாழலையார், 100 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லணும்ப்பா. புவியீர்
இடுப்பு இல்ல ஒண்ணுமே இல்ல, தலையில ஆப்பிள் விழுந்ததுன்னு சொன்னாலாவது சொல்லுவியா? அது யாரு? ஐசக் நியூட்டன். நம்மளுடைய வரலாற்று பின்புலம் இவ்வளவு வீக்கா இருக்கேப்பா. ஐசக் நியூட்டன் காலத்திலும் குவாரண்டைன் இருந்தது. டார்வின் காலம் எல்லாம் அவங்களாம் சமகாலம். ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு எழுதினார் பார்த்தீங்களா, அது குவாரண்டைன் பீரியட். இது என்ன விஷயத்தை காமிக்குது தெரியுமா? யாரோ என்னை எப்ப பார்த்தாலும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பவர்களால் எதையும் சாதிக்கவே முடியாது. வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக எத்தனை ஆசிரியர்கள் அங்கே நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த அளவிற்கான நம்பிக்கையை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். இட்ஸ் அன் இயர் ஆஃப் ஒண்டர்ஸ். இரண்டு வருடங்களும் உன்னத வருடங்கள், அத்தனை கண்டுபிடிப்பு. காலேஜ் திறந்தது ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து எல்லாரும் நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டு வருஷத்துல, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாரும் கலந்துரையாடல் வகுப்பறையில பண்ணும்போது ஒன்னு ஒன்னா எடுத்து வைக்கிறார். கால்குலஸ், ஆப்டிக்ஸ், லாஸ் ஆஃப் கிராவிட்டி, இதெல்லாம் கண்டுபிடிச்சேன்னா ஆசிரியர்களுக்கு பேச அங்கே வார்த்தையே வரலையா? அப்போ இது எதை காண்பிக்கிறது? தனியாக இருக்கும் பொழுதும் தனிமையில் இருக்கும் பொழுதும் அந்த பொழுதை எப்படி நீங்கள் கழிக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை நிர்ணயிக்கும். இதுதான் விஷயம். கும்பலாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. நமக்கு ஆமாம் போடுறதுக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க. தனியாக நீ இருக்கும் பொழுது அந்த தனிமையை நீ எப்படி கையாளுகிறாய்? ஹவு ஸ்ட்ராங் ஆர் யூ இன் ஹேண்ட்லிங் திங்ஸ் வென் யூஆர் அலோன்? தெரியுமா, டிஸ்ட்ராக்ஷன் அப்போ தான் வந்து சாகடிக்கும். நீங்கள் சொல்லலாம், நியூட்டன் காலத்தில் செல்ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, அதனால் அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஒரு ஒரு காலகட்டத்திற்கும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற கவனச்சிதறல்கள் இருந்து கொண்டு தான் இருந்தன. நமக்கு அது என்னன்னு தெரியல, அவ்வளவுதான். அந்த தனிமையை இவ்வளவு அழகாக யூஸ் பண்ணலன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஃபிசிக்ஸ் எங்கேருந்து வரும்? சில பேர் சொல்லுவோம், அதனால தான் நாங்கள் அவஸ்தைப்படுறோம் அப்படிம்பா. நீங்கள் வாழ்க்கையை பார்க்கிற வகை அது, சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற விஷயங்கள் என்ன மாதிரியாக உங்கள் கவனத்தை சிதறடித்தாலும் நீங்கள் சிதறாமல் இருக்கணும். அதுதான் இந்த வயதில் நீங்கள் பதியம் போட வேண்டிய ஒரு விஷயம். ஸ்டேஜ் மேலே கரஸ்பாண்டன்ட் மேடத்துக்கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கிற சார்கிட்டயோ யாராவது வந்து ஏதாவது பேசினா உங்கள் மொத்த பார்வையும் இந்த மேடையை விட்டு அங்கே போயிடும். போச்சு, அது நானும் பார்த்தேன். இந்த மாதிரியான கவனச்சிதறல்கள் தான் நாம் யாரு அப்படிங்கிறதே நமக்கே காமிக்காது கடைசி வரைக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே, தனிமையை எப்படி கையாளுவது? நீங்கள் இந்த வயசில் கற்றுக்கிறது அதுதான். என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே இல்லை, பக்கத்தில் உட்காரவே இல்லை, கேன்டீன்க்கெலாம் போவே இல்லை, அந்த ஸ்கூல் பஸ்ஸில் போகிறதே எவ்வளோ ஜாலி தெரியுமா, வீட்டை விட்டே வெளியில் வரல. இப்போ வீடு வந்து சிறை மாதிரி இருக்கிறது பிள்ளைகளுக்கு. விடுமுறை என்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு. ஆனால் அப்படி பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜான் மில்டனும் நியூட்டனும் நாம் இன்றைக்கி படிக்கிற மிக நல்ல விஷயங்களை எல்லாம் இழந்திருப்போம். அப்போது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எந்த மாதிரி இடர்பாடையும் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக மாற்றிக்கொள்வது தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவும். என்ன மாதிரி இடர்பாடு வந்தாலும் சாக்கு சொல்வது உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம். எக்ஸ்கியூஸ் கேட்கறது, சாக்கு சொல்றது, அல்லது அடுத்தவங்க மேலே பழி போடுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப மலிவான விஷயங்கள், ரொம்ப டக்குன்னு கிடைக்கும். நான் ஏன் இதை செய்யலைன்னா அவன் அதை செய்யலை அதனால் நான் செய்யலை, இப்படி இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பேன். சாக்கு போக்கு சொல்வதனால் சாதனையாளன் ஆக முடியாது. என்ன சாதிக்கணுன்றீங்க இந்த வயசில் அப்படின்னு கேட்கலாம். உனக்கான வேலையை நீ யாருமே சொல்லாமல் நீயே செய்கிறதே பெரிய சாதனை. படிக்கலையா, எந்திரிக்கலையா, மணி எட்டாச்சு அப்படின்னு சொல்லாமல் எழுந்திருப்பியா? இன்னைக்கு நெஞ்சில் கை வச்சு சொல்லு பார்க்கலாம். மாஸ்க்கு மீறி நிறைய ரியாக்ஷன் இங்கேருந்து நிறைய தெரியுது. இங்கே வந்து பார்த்தா அந்த அழகு தெரியும். அலாரத்தை விட ஆயிரம் முறை அம்மாவும் அப்பாவும் கதறி கதறி எழுப்பாமல் நாம் எழுந்திருக்கிறோமா? எங்க கை வச்சு சொல்லு. லீவு நாள் அன்னைக்கு 5 மணிக்கு முழிப்பு வரும், பள்ளிக்கூடம் இருக்கிற அன்னைக்கு 8 மணிக்கு கண்ணு திறக்காது. என்ன மேஜிக்கு தெரியலையப்பா. இந்த நம்ம எல்லாத்துக்கும் வயதுதான் காரணம் அப்படின்னு சொன்னா
எத்தனையோ சாதனை புரிந்தவர்களும் அதே வயதை கடந்து வந்தவர்கள் தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்துமான்னு தெரியாது. ஆனா இந்த பெருந்தொற்று எத்தனையோ பிள்ளைகளை நிராதரவாக ஆக்கிவிட்டது தெரியுமா? தாயும் தகப்பனும் இல்லாமல் நிராதரவாக்கியிருக்கு இந்த பெருந்தொற்று நிறைய குழந்தைகளை. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஒரு ஒரு சின்ன சிறுமியை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறாங்க. தொடர்ந்து அப்படி ரெண்டு நாள் அடுத்தடுத்து அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. சொந்தக்கார வீட்டில் யார் எடுத்துப்பாங்க, அந்த பிள்ளைய யார் வளர்ப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அதற்கும் அந்த பெருந்தொற்று இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் சொந்தக்காரங்க முன் வரல. என்ன பாப்பா வேணும், அழறியே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொன்ன, என் புக்ஸு மட்டும் எப்படியாவது என் வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த குழந்தை சொன்ன வார்த்தை அது உண்மை, சத்தியமான வார்த்தை. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாம